المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين قال النبي صلى الله عليه وسلم لا تزول قدما عبد يوم القيامة حتى يسأل عن أربع عن عمره فيما أفنى وعن علمه ماذا عمل فيه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقته وكما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. சஃபருல் முலஃபர் என்ற சஃபர் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் வீட்டிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன் அல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன், தவக்கல் வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்ற அடிப்படையில் தவக்கலை பற்றி நாம் பகிர்ந்தோம். இன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை பிரியம் வைக்கவில்லை, இன் அல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிரியப்படுவதில்லை என்று அல்லாஹ் தன் திருமறையில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான். எனவே வீண் விரயம் குறித்த ஒரு சிந்தனை பகிர்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மேற்கூறிய வசனத்தில் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை பிரியப்பட மாட்டான் என்ற ஒரு வசனத்திலும், நல்லோர்களின் அடையாளங்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் கூறும் பொழுது, அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், இணை வைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு முன்பு, அல்லதீன இதா அம்ஃபகூ லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் செலவழிப்பார்களே ஆனால் அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் என்பதைத்தான், இணை வைப்பது போன்ற பாவத்தை விட்டும் விபச்சாரம் கொலை போன்ற பாவங்களை எல்லாம் முற்படுத்தி வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் முதலிலே நல்லோர்களின் பட்டியலின் முதல் அடையாளமாக அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவது நம் சிந்தனைக்குரியது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய ஹதீஸிலே அல்லாஹ் கூறுகின்றார்கள், நாளை கியாமத்து நாளில் மனிதன் நான்கு கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனுடைய காலை எடுத்து அசைக்க முடியாது. அதில் ஒன்றாவது கேள்வி அவனுடைய ஆயுளை பற்றியது, ஆயுளை எப்படி கழித்தாய். எனவே அதிலே காலம் சம்பந்தப்படுகின்றது. நேரங்களை வீணாகவும் பொழுதுபோக்காகவும் வீண் விரயமாக நேரத்தை போக்கக்கூடிய அதுவும் இஸ்ராஃபிலே கட்டுப்பட்டதா. சஹத் அலி அல்லாஹு தஆலா அனுஹு அவர்கள் மூன்று முறைக்கு அதிகமாக ஒலி செய்த பொழுது வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிரிதொரு சமயத்தில் ஆற்றிலே ஒலி செய்தார்கள் சஹத் அலி அல்லாஹு தஆலா அனுஹு, அப்பொழுதும் மூன்று முறைக்கு மேல் ஒலி செய்த பொழுது வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், ஆற்றிலே ஓடக்கூடிய தண்ணீரை எப்படி வீண் விரயமாகும் என்று சொன்ன பொழுது, அந்த மூன்றாவது முறை கழுவக்கூடிய அந்த நேரத்தை நீ வீண் விரயம் செய்கின்றாய். எனவே நேரத்தை வீண் விரயம் செய்வது கூட இஸ்ராஃபிலே அடங்கும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இருப்பதும் அதிகமாக தூங்குவதும் இஸ்ராஃபு தான். இரண்டாவது கேள்வி,
நீ கற்றதை வைத்து எவ்வாறு அமல் செய்தாய், அடுத்து எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவழித்தாய். எனவே நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் செல்வங்களும் பொருள் செல்வங்களும் அல்லாஹினுடைய அமானிதம், அல்லாஹுடைய ரஹமத். அல்லாஹ் நம்மிடத்திலே அமானிதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். அவனுடைய பொருத்தத்திற்கேற்ப அதை நாம் செலவிடும் பொழுதுதான், அது பொருளாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, அவன் பொருத்தத்திற்கேற்ப அதுவும் ஒரு நேமத். அதையும் இஸ்ராஃபாக என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்முடைய கால் அசைய முடியாது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். வீண் வரையும் செய்பவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன்னுடைய செயலை அல்லாஹ் அழகாக காட்டிவிடுகின்றான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான். எனவே அதிகமாக செலவழிப்பவர்கள் அவரிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர்கள் தன்னுடைய சுய விளக்கத்தை நான் இதற்காக அப்படி செய்தேன், அதற்காக அப்படி செய்தேன், அவர்களுக்கு அது அழகாக காட்டப்பட்டுவிடும். எனவே இஸ்ராஃபுடைய விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானோ தல்லா நரகவாதிகள் யார் என்று சொல்லும் பொழுது வன்னல் முஸ்ரிஃபீனஹும் அஸ்ஹாபுன்னார், இஸ்ராஃபு செய்யக்கூடியவர்கள் தான் நரகவாதிகள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். அபூதர் அல் குஃபாரி அவர்கள் ஒரு சூஃபியை போன்று வாழ்ந்தவர்கள். முஆவியா ரழியல்லாஹு அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது ஒரு சிறந்த சஹாபிக்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுகின்றார்கள் முஆவியா ரழியல்லாஹு தஆலா. அந்த விருந்திலே பலவிதமான உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு விரிக்கப்பட்டு வைத்திருந்ததை பார்த்து அபூதர் அல் குஃபாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஆவியா ரழியல்லாஹுவை பார்த்து கேட்கின்றார்கள், இது பைத்துல் மாலுடைய பணம் என்றால் நீ திருடி விட்டாய், நீ திருடன். சஹாபி அவர்கள் முஆவியாவை ஒரு அரசரை பார்த்து, ஒரு கவர்னர், ஒரு ஜனாதிபதியை பார்த்து கூறுகின்றார்கள், நீ திருடன், அல்லது உன்னுடைய தகப்பனுடைய சொத்தாக இருந்தால் நீ இஸ்ராப் செய்து விட்டாய், எனவே நான் சாப்பிட மாட்டேன் கேட்டேன். அதிலிருந்து பாடம் படித்தார்கள் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் ஒரு மாத காலம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். எனவே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலை சந்திக்க வந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் தனியாக ஒரு அறையில் இருக்கின்றார்கள். இரண்டு முறை அனுமதி கேட்ட பின்பு மூன்றாவது முறை அனுமதி கொடுக்கப்பட்டது. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து பார்த்த பொழுது பாயினுடைய தழும்பு பெருமானாரின் பொன்மேனியில் பதிந்திருப்பதை பார்க்கின்றார்கள். அந்த வீட்டை எல்லாம் சுத்தி பார்க்கிறார்கள். ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய கோலை, தண்ணீரை ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு தோல் துருத்தி, ஒரு ஆடை, இதை தவிர அந்த வீட்டில் வேற எந்த பொருளும் இல்லை. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யா ரசூலல்லாஹ், ரோம அரசர்களும் பாரசீக அரசர்கள் எல்லாம் எவ்வளவு சொகுசாக வாழ்கின்றார்கள், ஏன் இவ்வளவு சிரத்தை எடுக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸை உமர் ரழியல்லாஹு பேசுகின்றார். இந்த உலக வாழ்க்கை ஒரு பயனாளி எத்தனை தன்னுடைய சுமைகளை குறைத்து செல்வானோ அந்த அளவுக்கு குறைத்து செல்ல வேண்டும். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு இந்த உலகத்திலே உஜ்ஜிரத்தலகுமுத்தையிபாத், அவர்களுக்குரிய நற்காரியங்களுக்கு இந்த உலகத்திலேயே கூலி கொடுக்கப்படும். நமக்கு அப்படி அல்ல, நமக்கு மறுமையில் தான் அதனுடைய ஆகிரத்து ஹைரும் வா அபுக்கா, ஆகிரத்து தான் சிறந்தது, வா அபுக்கா அதுதான் நீடூழியத்தனமானது. இது அற்பகாலம், இந்த உலகம் உன்னை ஏமாற்றிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று பிடித்ததுதான் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எளிமையை கடைபிடிக்க 22 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு ஜனாதிபதியாக இருந்தது போது கூட தைத்த ஆடையை, ஒட்டு போட்ட ஆடையை வைத்து அவர்கள் ஹுதுபா ஓதியதை வரலாறு பதிவு செய்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையை தேர்ந்தெடுத்து மிஸ்கீனாகவே வாழவை, மிஸ்கீனானவே எழுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது மட்டுமல்ல,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாள் தொடர்ந்து உணவு அருந்தியதில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அரசர் மூன்று அன்பளிப்புகளை அனுப்பினார். ஒரு அடிமை பெண், ஒரு கோவேறு கழுதை, ஒரு மருத்துவர். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை பெண்ணை வேலைகளுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்றும், கோவேறு கழுதையை வாகனத்துக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று தக்க வைத்துக் கொண்டு, மருத்துவர் நமக்கு தேவையில்லை என்று அவர்களை திருப்பி அனுப்பிய பொழுது அந்த மருத்துவர் கூறினார், நான் அரசர் அனுப்பிய அன்பளிப்பு, எனவே நான் உங்களோடு கொஞ்ச காலம் இருப்பதற்கு பிரியப்படுகிறேன், உங்களோடு நான் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன். ரசூல் அனுமதித்தார்கள். வெகு நாட்கள் தங்கினார், யாரும் அவரிடம் மருத்துவம் பார்க்கவில்லை. அவருக்கு ஆச்சரியம், உங்களுக்கெல்லாம் நோய் என்பது வராதா என்று கேட்டபொழுது சஹாபிகள் சொன்னார்கள், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. அந்த வசனத்தின் விளக்கம், உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பது மாத்திரம் அல்ல, பசித்த பின்பு உண்போம். இறப்பையை மூன்று பங்காக வைத்து, ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதியை காலியாக வைத்து, வயிறு நிரம்புவதற்கு முன்பு நாங்கள் உணவிலிருந்து கையை எடுத்து விடுவோம் என்று சொன்ன பொழுது, மருத்துவர் பெட்டியை கொண்டு, இனி உங்களுக்கு நோயே வராது, நான் இங்கு தேவைப்பட மாட்டேன் என்று கூறிவிட்டார். மருத்துவத்தின் மூலதனமே அதுதான். ஐநா தன்னுடைய ஆய்விலே சொல்கின்றது, ஒரு நாள் ஒன்றுக்கு இந்த உலகத்தில் வீணடிக்கப்படக்கூடிய உணவுகள் மட்டும் தவிர்க்கப்பட்டால், அந்த உணவை வைத்து இந்த உலகம் முழுக்க உள்ள மனிதர்களுக்கு, அதுபோன்று இன்னொரு உலகத்தினுடைய மனிதர்களுக்கும் அந்த உணவை வழங்க முடியும் என்று கருத்தை பார்க்கின்றோம். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது பலவிதமான யா முஆத் என்று பலவித உபதேசங்கள் செய்தார்கள். அதில் ஒரு உபதேசம், ஈயாக்க வத்தனாஉம, இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்வதை விட்டுமோ, நான் உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்கின்றேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் தன் திருமறையிலே சூரத்திலே சூரத்துல் வாக்கியாவிலே சொர்க்கத்தினுடைய அடையாளங்களை எல்லாம், சொர்க்கவாசிகள் அடையாளங்களை எல்லாம் பேசி முடித்துவிட்டு நரகவாசிகளுடைய அடையாளங்களை பேசுகின்றார். அவர்களுக்கு சுடு தண்ணீரும் ஜக்கும் என்ற மரத்தினுடைய சாரும் கொடுக்கப்படும் என்று நரகவாதத்தினுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்த பாவத்தை பட்டியலிடம் வேண்டும் அல்லவா? அல்ல, ஒரே வார்த்தையில சொல்கின்றான், இன்னகும் காணும் கபல தாலிக்க முத்திரவேன். இந்த உலகத்தில் அவங்க சுகபோக வாழ்க்கையில் இருந்தார்கள். ஆக மனிதன் விரும்புவதையெல்லாம் செய்வதுதான் இஸ்ராப். இதிலேயுமே நடுநிலைமையும் கட்டுப்பாட்டையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அது உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், பேச்சாக இருந்தாலும், உறக்கமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் நடுநிலைமையை இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. அவ்வளவு ஸஹாபுத்தீன், இந்த தீன் அழிந்து போவது தர்க்கு சுன்னா, நபியினுடைய சுன்னத்தை விடுவதின் மூலமாகத்தான் இந்த தீன் அழிந்து போகின்றது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நமக்கு எல்லாவற்றும் ஒரு அளவு அல்லாஹ் தந்திருக்கின்றான். நமது பார்வை, நமது பேச்சு, நமது உறக்கம், நமது ரிசுக்கு, நமது பிள்ளை எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. சமயத்தில் மொத்தமாக தரப்படும். எனவே மொத்தமாக தந்துவிட்டான் என்று மொத்தமாக நீங்கள் செலவழித்தால், நாளை ஒரு நாள் உங்களுக்கு அது தேவைப்படும் பொழுது அது உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை சூரத்துல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசருடைய கனவினுடைய விளக்கத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் பதிய வைத்ததின் காரணம் அதுதான். ஏழு ஆண்டுகள் மிகச் செழிப்பாக இருக்கும், உபரியாக தானிய தவசங்கள் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் நாம் சேர்த்து வைத்தால் பிற்காலத்தில் பஞ்சகாலம் வரும்பொழுது அதை வைத்து நாம் நிவர்த்தி செய்யலாம் என்று குர்ஆன் பதிவு செய்வதன் காரணம், நமக்கு தரப்படக்கூடிய நியமத்தை நிதானமாக கடைபிடித்து அதை சேகரித்து வைத்திருப்போமேயானால், நாளை கஷ்டகாலத்திலே அது நமக்கு பயன்படத்தக்கதாக இருக்கும் என்பதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசருக்கு கனவு விளக்கத்தை குர்ஆனில் பதிவு செய்வது நோக்கம். ஆனாலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகளை பற்றி சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஒரு அறை, உங்களுடைய மனைவிக்கு ஒரு அறை, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அறை, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அறை கொடுக்கலாம், விருந்தாளிகளுக்கு ஒரு அறை, இது அல்லாமல் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு அறை இருக்குமேயானால் அது சைத்தானுக்குரியது என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே தேவையான நேரத்திலே கிடைக்கக்கூடிய அத்தனை நியமத்துக்களையும் நமக்கு கிடைக்க முடியாத உடல் இயலாமல் போகும் பொழுது நமக்கு உபகாரமாக அது இருக்க வேண்டுமானால் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை சரியான முறையிலே பயன்படுத்தி மிச்சப்படுத்தி சேமித்து வைக்க வேண்டும். நமது பேச்சும் அப்படித்தான். கடைசி காலத்தில் பேச முடியாமல் போனதுக்கு காரணம் நம்ம அதிகமாக பேசிட்டோம். நம்முடைய இருதுக்கு பேச்சு இவ்வளவுதான் இருக்கும், அதை நம்ம அதிகமாக பேச என்ன செய்துட்டோம், வீணாக பேசி கழித்து விட்டோம். நேரமும் அப்படித்தான். எனவே நேரங்களையும் காலங்களையும் பொருளாதாரத்திலும், அது திருமணமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விசேஷங்களாக இருந்தாலும் சரி, நிதானமான செலவுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வரையறுத்து காட்டுகின்றது என்பதை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுன் அக்ஸாவை மீட்டு சாவியை வாங்க சென்ற பொழுது கோவேரின் கழுதை ஒட்டகத்திலே ஒட்டக ஓட்டியையும் அவர்களும் சென்றார்கள். அங்கு சென்று அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முக்கியமான பாதிரிமார்கள் எல்லாம் உங்களை சந்திக்க இருக்கின்றார்கள், இந்த புத்தாடையை அணிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடை ஒட்டு போட்டதாகவும் கிழிந்ததாகவும் இருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு என்ன புத்திமதி சொன்னார்களோ அதே புத்திமதியை அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய அழகும் அலங்காரமும் அது ஈமானிலே இருக்கின்றது. அது அழகாகிவிட்டால் எல்லாம் அழகாகிவிடும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தோற்ற பொலிவு குறைவோர்கள் தான், ஆனால் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத குறைசி பெண்ணை அவர்கள் முடித்தார்கள். அப்துல் ரஹ்மான் இபன் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரியை முடிக்குமாறு அவர்களிடம் வேண்டி நின்று தன்னுடைய சகோதரியை கொடுத்தார்கள் என்றால் அழகு எங்கு இருக்கின்றது? ஆடைகளில் அல்ல. அதற்காக வேண்டி அலங்கோலமாக ஆடை அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நிதானத்தை கடைபிடியுங்கள், நடுநிலைமையோடு இருந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் வரம்பு மீறுபவர்களை இஸ்லாம் கண்டிக்கின்றது, தடுக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லஹு ஃபில் முத், ஒரு இரண்டு கைகளிலும் அள்ளக்கூடிய அந்த தண்ணீரில் வைத்துத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஒலுவையும் செய்திருக்கின்றார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு அறிவிக்கக்கூடிய பார்க்கின்றோம். குர்ஆனிலே நல்லோர்களுடைய துஆவை பதிவு செய்யக்கூடிய ரப்பு, எங்களை மன்னிப்பாயாக, நாங்கள் செய்த அந்த வீண் விரயங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று நல்லோர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று நல்லோர்களுடைய பிரார்த்தனையும் இஸ்ராஃபை பற்றி இருக்கின்றது. நல்லோர்களின் அடையாளங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அவர்கள் செலவழிப்பார்களே ஆனால் நடுநிலைமையாக வீண் விரயம் இல்லாமல் செலவழிப்பார்கள். அதீனிஃபு உலம் யுக்தரு என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா கூறுகின்றார். ஆக இஸ்ராஃபாக செலவழிப்பவர்களை குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இன்னஹும் கானு இஹ்வான ஷைத்தான், இன்னஹும் கானு கபல, வீண் வரையும் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள் என்று சூரத்துல் பனி இஸ்ராயிலே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சொல்கின்றார். எனவே சைத்தான் அல்லாஹ்விற்கு நன்றி மறந்தவன். எனவே வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அந்த நன்றி மறந்த சைத்தானோட ஒப்பாக ஆகிவிடுகின்றான் என்று அந்த ஒரே வசனத்திலே இருக்கின்றது. ஏனெனில் நமக்கு தந்த அந்த நிஅமத் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குவது, அதை அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கேற்ப செலவழிப்பது, அதுதான் நன்றியினுடைய அடையாளம். அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கேற்ப அவன் கண் பார்வையை தந்தால் அவன் பொருத்தத்திற்கேற்ப பயன்படுத்துவது, நமக்கு பொருளாதாரத்தை தந்தால் அந்த பொருளாதாரத்தை அவனுடைய பொருத்தத்திற்கேற்ப செலவழிப்பது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
இவ்வாறு வரம்பு மீறி செலவழிக்க கூடியவர்களை சைத்தானுடைய சகோதரன் என்று இன்னல் முபத்திரீன் முகான ஷைத்தான் இன்சான் கஃபூரா என்று அல்லாஹ் ஜல்ல சானவ தஆலா கூறுகின்றான். எனவே செலவுடைய விஷயங்களையும் நம்முடைய நேரங்களை வீணாக கழிப்பதிலையும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது பாவங்களிலெல்லாம் தலையானதாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சானவ தஆலா நிதானமத்தையும் நடுநிலைமையும் கடைபிடிக்கக்கூடிய சமுதாயமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.